குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேம் ஜோன் கோயம்புத்தூர். ஐ மைஸ்டர் நம்ம கூட யார் இருக்காங்க, லட்சுமி ஆதன் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேலஞ்சர்ஸ் மீட் கேம்ல வந்து பவர் பிளான்ட் ட்ரெயினிங் வந்து பாயில் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்க போறோம். பாயில் கிளாசிஃபிகேஷன் வந்து மொத்தம் ரெண்டா பிரிச்சு இருக்காங்க, ஃபயர் டூ பாயிலர் வாட்டர் டூ பாயிலர்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து ஃபயர் டூ பாயிலர் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபயர் டூ பாயிலர் வந்து கொக்ரான் டைப் பாயிலர் பத்தி சொல்லுங்க. ஃபயர் டூ பாயிலர்னா ஃபயர் வந்து இன்சைட் த டியூப்ல இருக்கும், வாட்டர் வந்து அவுட் சைட் த டியூப்ல இருக்கும். ஃபயர்டிங் பாயிலர் வந்து இது வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் பாயிலரு. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபயர்டிங் பாயிலர் வந்து இன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் பிளான்ட்டு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஃபயர் டிங் பாயிலர். இதில் ஒன்றாவது இதுலேருந்து ஒரு நாலு அஞ்சு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து கொக்ரான் பாயிலர். கொக்ரான் பாயிலர் வந்து இது ஒரு ஹரிசான டைப் பாயிலர், ஹரிசான டைப் பாயிலர். இதில் யூஸ் பண்ணுற டிராஃப்ட்னு பார்த்தோம்னா, இதில் யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் டிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இதோட அதர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இது சிங்கிள் பாஸ் போர்ட்டபிள் பாய்லர் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கொக்ரான் பாயிலர் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபயர் டியூப் பாயிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, டியூப்குள்ளே வந்து ஃபயர் இருக்கும், வாட்டர் வந்து அவுட் சைட் வந்து அது வந்து ஃபயர் டியூப் பாயிலர். அது வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸிங்காக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொக்ரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொக்ரான் வந்து வெர்டிக்கல் டைப் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அது வெர்டிக்கல் டைப் பாயிலர். நெக்ஸ்ட் வந்து என்ன கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேச்சுரல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதில் கிளாசிஃபிகேஷன், அதாவது அந்த என்ன ஸ்பெக் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து சிங்கிள் பாஸ் போர்ட்டபிள் பாயர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லான்காஸ்டர் பாயிலர் பற்றி சொல்லுங்க. லான்காஸ்டர் பாயிலர் வந்து அதோட டைப் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட அரிசான டைப், அரிசான டைப் பாயிலர். இதில் யூஸ் பண்ணுற டிராஃப்ட் பார்த்தோம்னா, இதில் பண்ண இதுலேயும் நேச்சுரல் டிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. லான்காஸ்டர் வந்து ரெண்டே இருக்கிறதுனால அது வந்து டூ டியூப் மல்டிபாஸ் பாய்லர். இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 2/5 கேபிட்டல் டி. இதில் ஸ்மால் டிங்கிறது ஃபயர் டயா, ஃபயர் டியூப் டயா. இது கேபிட்டல் டிங்கிறது ஷெல் டியூப் டயான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து லான்காஸ்டர் பாயிலர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லான்காஸ்டர் பாயிலர் வந்து அலெக்சாண்டர் டைப் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன கிராஃப்ட் இருக்கணும், நேச்சுரல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே அதர் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து டியூப் மல்டிபாஸ் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்மால் டயாமீட்டர் டியூப் டயாமீட்டர் கண்டுபிடிங்க அப்படின்னா, 2/5 ஆஃப் செல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லோக்கோமோட்டிவ் பாயிலர். லோக்கோமோட்டிவ் பாயிலர் இதையும் ஒன் ஆஃப் த அரிசோனா டைப் பாயிலர் தான், அரிசோனா டைப் பாயிலர். இங்கே யூஸ் பண்ணுற டிராஃப்ட் வந்து இதுக்கு ரெண்டுக்கு நேச்சுரல் டைப் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் லோக்கோமோட்டிவ் டைப் மட்டும் ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் யூஸ் பண்ணி சீஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ. இதில் யூஸ் பண்ணுற அதர் ஸ்டேஜ்லேயும் பார்த்தோம்னா, இது சிங்கிள் பாஸ், இது வந்து மூவபிள் பாயிலர். இதை நம்ம ஐ எப்படி ஃபைண்ட் அவுட் டயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால், டி இஸ் ஈக்குவல் டு 3/5 டி. இது சேம் தான், டீனா ஃபயர் டியூப் டயா, ஃபயர் டியூப் டயா, கேப்டன் டீனா ஷெல் டியூப் டயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லோக்கோமோட்டிவ் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அலெக்சாண்டர் டைப் பாயிலர் தான் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கிராஃப்ட் இருக்குன்னா, ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம நாலு கண்டு பார்த்து வந்து நேச்சுரல் கிராஃப்ட், இதில் வந்து லோக்கோமோட்டிவ் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அதர் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் பாஸ் மூவபிள் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து ஃபயர் டியூப் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 3/5 இன்டு ஷெல் டயா போட்டோம்னா வந்து ஃபயர் டியூப்போட டயாமீட்டர் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கார்னிஸ் பாயிலர். கார்னிஸ் பாயிலர் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஹரிசாண்டல் பாயிலர் தான். இதில் யூஸ் பண்ணுற டிராஃப்ட் பார்த்தோம்னா, நேச்சுரல் டிராஃப்ட். இங்கே என்ன அதர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இது வந்து இது சிங்கிள் டியூப் மல்டிபாஸ் பாயிலர்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம கொக்ரான் பார்த்தோம், கொக்ரான் வெர்டிகல் மற்ற மூணுமே வந்து ஹரிசாண்டல். ஆக இதில் வந்து மூணுமே, இதில் ரெண்டு நேச்சுரல், ஒன்று மட்டும் லோக்கோமோட்டிவ் மட்டும் ஹரிசாண்டல் ஆர்டிஃபிஷியல் பார்ட் ட்ராக்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கார்னிஸ் பாயிலர் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஹரிசாண்டல் டைப் பாயிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த அதில் வந்து என்ன கிராஃப்ட்னா, நேச்சுரல் கிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதர் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்கிள் டியூப் மல்டிபாஸ் பாயிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு இதில் வந்து கொக்ரானும் கார்னிஸ், கொக்ரான் மட்டும் வந்து வெர்டிகல் பாயிலர், மற்ற லான்காஸ்டர் லோக்கோமோட்டிவ் கார்னிஸ் மூணுமே வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்காட்ச் மெரைன். ஸ்காட்ச் மெரைன் வந்து ஒன் ஆஃப் த டைப் பாயிலர், வேறு ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் டியூப் பாயிலர் வந்து பேக்காஸ் பேக்காக் அண்ட் பில்காஸ் பாயிலர் பற்றி பார்ப்போம். இதில் வந்து இன்க்ளைண்ட் வாட்டர் வந்து பார்த்தோம்னா, இது வந்து இன்க்ளைண்டாக இருக்கிற டிராஃப்ட் வந்து
டைப் வந்து இன்க்ளைன்ட் 50 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற டிராஃப்ட்னு பார்த்தோம்னா இது வந்து நேச்சுரல் டிராஃப்ட்டு, நேச்சுரல் டிராஃப்ட்டு, சர்க்குலேஷன் வந்து நேச்சுரல் சர்க்குலேஷன், நேச்சுரல் டிராஃப்ட் ஃப்ரீ சர்க்குலேஷன் தெரிஞ்சுருக்கும். இதில் வந்து இதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா லோ டு மீடியம் ப்ரெஷராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து இந்த கோர் இந்த டயாமீட்டர் வந்து கோர்னிஸ்க்கு தான் டி இஸ் ஈக்குவல் டு 3/5 கண்டுபிடிக்கிறது. கோர்னிஸ்கோட டயாமீட்டர் கிடைக்கிறது டி பை 3/5 நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் டிப் பாயில் வந்து பார்க்க போகிறோம். வாட்டர் டிப் பாயில் வந்து பேப்காக் அண்ட் வில்காக்ஸ் பாய்லர் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்க்ளைண்டாக 50 டிகிரியில் இருக்கும். ஸோ இன்க்ளை 50 டிகிரி இன்க்ளைண்ட் இருக்க பாயில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேப்காக் அண்ட் வில்காக்ஸ் பாய்லர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே இதில் வந்து என்ன சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சுரல் அண்ட் ஃப்ரீ சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட அதர் ஸ்பெக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து மீடியம் ப்ரெஷர் தான் வந்து லோலேருந்து மீடியம் ப்ரெஷர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பார்க்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெல்லிங் ஸ்டெல்லிங் பாயில் வந்து இது வந்து வாட்டர் டியூப் பெண்டு. இதில் யூஸ் பண்ணுற இது என்ன டைப்னா வாட்டர் டியூப் பெண்டு. இங்கே என்ன சர்க்குலேஷனா இது வந்து நேச்சுரல் நேச்சுரல் சர்க்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இதோட அதர் கிளாஸ்ஃபிகேஷன் பார்த்தோம்னா இது வந்து மீடியம் ப்ரெஷர் இது வந்து மோர் தென் 1 drum யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெல்லிங் பாயிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து வாட்டர் டியூப் பெண்ட் டைப் பாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து என்ன சர்க்குலேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சுரல் சர்க்குலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே இதோட ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து மீடியம் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த இதில் வந்து மோர் தென் 1 drum யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மோர் தென் 1 drum எதில் யூஸ் எந்த பாயிலர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெல்லிங் பாயிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பென்சன் பாயிலர். பென்சன் பாயிலர்னா இது வந்து நோ ட்ரம் இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தா நேச்சுரல் டிராஃப்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட். ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் ஃபோர்ஸ் சர்க்குலேஷன். ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஹை, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பென்சன் பாயிலர் வந்து பார்க்க போகிறோம். பென்சன் பாயிலர் வந்து என்ன இதுன்னு சொல்லி பார்த்தா அது வந்து ட்ரம் இருக்காது, நோ ட்ரம் பாயிலர் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பென்சன் பாயிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் வந்து இதில் வந்து சர்க்குலேஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா இதில் வந்து ஹை ப்ரெஷருக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹை ப்ரெஷர் பாயிலர் எதுன்னு கேட்டாங்கன்னா பென்சன் பாயிலர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே ட்ரம் யூஸ் பண்ணாத பாயிலர் பென்சன் பாயிலர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லெமன் பாயிலர். லெமன் பாயிலரும் வந்து பெண்டு டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் பெண்டு டியூப்பு, வாட்டர் பெண்டு டியூப் யூஸ் பண்ணுவாங்க லெமன் பாயிலருக்கு. இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் அண்ட் ஃபோர்ஸ்டு டேப் ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன். இங்கே யூஸ் பண்ணுற ப்ரெஷர் பார்த்தா லெமன் பாயிலர் வந்து ஹை ப்ரெஷர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லெமன் பாயிலர் வந்து பார்க்க போகிறோம். லெமன் பாயிலர் வந்து வாட்டர் டியூப் பெண்ட் டைப் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து என்ன சர்க்குலேஷன் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் டிராஃப்ட் அண்ட் ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தென் இதுலேயும் வந்து என்னன்னா ஹை ப்ரெஷர் தான் வந்து யூஸ் ஆகிறாங்க. ஸோ ஹை ப்ரெஷர் பாயிலர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா வந்து பென்சன் பாயிலரும் ஹை ப்ரெஷர் பாயிலர் தான், லெமன் பாயிலரும் ஹை ப்ரெஷர் பாயிலர் தான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெலாக்ஸ் பாயிலர். வெலாக்ஸ் பாயிலர் வந்து இது வந்து வாட்டர் டியூப், இது வாட்டர் டியூப் பெண்ட் கிடையாது, இது வாட்டர் டியூப் பாயிலர். இங்கே யூஸ் பண்ணுற ட்ராஃப்ட்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் இதுவும் ஒன் ஆஃப் த ஹை ப்ரெஷர் பாயிலர். இது வந்து ஹை ப்ரெஷர் பாயிலர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெலாக்ஸ் பாயிலர். வெலாக்ஸ் பாயிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அது வந்து வாட்டர் டியூப் பாயிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயே வந்து ஃபோர்ஸ் சர்க்குலேஷன் தான் நடக்குது. ஸோ வெலாக்ஸ் பாயிலர் வந்து என்ன சொல்கிறாங்க ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர்னு போது பென்சன் லேமன் பாயிலர் வந்து ஹை ப்ரெஷரில் தான் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லோ ஃப்ளர் யாரோ ரெண்டுத்துக்கும் வந்து இதோட ஒன் ஆஃப் த டைப் தான். அது ரிலாக்ஸ் வந்து சூப்பர் சார்ஜ்டு ஃபியூயல் எடுத்துருக்கும். இது வந்து அதே மாதிரி வாட்டர் பாயிலர் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது யூஸ் பண்ணுறது வந்து வாட்டர் டியூப் வந்து இதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டயர் டியூப் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து லட்சுமிநாதன்கிட்டேருந்து பாயிலர் கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபயர் டூப் பாயிலர் அந்த தென் வாட்டர் டூப் பாயிலர் தென் அதில் இருக்க டைப்ஸ் கோக்ரான் ஃபயர் டூப் பாயிலர் வந்து கோக்ரான் லேண்ட் கேன்சர் லொக்கமோட்டிவ் கார்னிஷன் சொல்லியிருக்காரு. அந்த வாட்டர் டியூப் பாயிலரில் வந்து பேப்காக் அண்ட் வெல்காக்ஸ் பாயிலர், ஸ்டெல்லிங், பென்சன், லெமன், வெலாக்ஸ் பாயிலர் நமக்கு என்னன்னு சொல்லி கிளியராக அதோட டைப் என்ன, அதோட டிராஃப்ட் அண்ட் சர்க்குலேஷன் என்ன, அந்த அதோட ஸ்பெக் என்னன்னு சொல்லி நமக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.